அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஹாய் ஆதன் லைஃப் ஸ்டைல் யூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் திவ்யா மகேந்திரன், மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி நார்மல் பீரியட்ஸ்னா என்னன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பர்சன் டு பர்சன் நம்ம ஹைட், கலர், வெயிட்லாம் வேரி ஆகிற மாதிரியும் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கும் வந்து இந்த மாதவிடாய்மை வந்து வேரி ஆகும். ஸோ ஒரு நார்மல் சைக்கிள் டியூரேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 21 to 35 days தான் வந்து ஒரு நார்மல் சைக்கிள் டியூரேஷன் இருக்கும். 21 days முன்னாடி உங்களுக்கு பீரியட்ஸ் வருது, அல்லதுனா 35 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் வந்து நீங்கள் அணுகணும். ஸோ அடுத்து வந்து ஃப்ளோ, எத்தனை நாள் வந்து அந்த உதிரப்போக்கு இருக்கு. ஸோ ஆவரேஜாக வந்து 3 to 7 days வந்து அந்த உதிரப்போக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு 7 நாட்களுக்கு மேலே போகுது, 10 நாட்களுக்கு எனக்கு மேலே இருக்கு டாக்டர், 2 வாரமாக வந்து எனக்கு உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை அணுகும். ஸோ அடுத்து வந்து ஃப்ளோ, ஒரு சைக்கிளுக்கு வந்து 30 to 80 ml ஆஃப் பிளட் லாஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப கட்டி கட்டியாக போகுது டாக்டர், எனக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே எனக்கு போயிட்டே இருக்கு, ரொம்ப கட்டி கட்டியாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை அணுகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து விமனுடைய ஒரு லைஃபே வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் வைஸாக போய் பார்க்கலாம், இதோடைய காசஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பியூபர்டல் ஏஜ், ஒரு 8-9 வயசுலேருந்து ஒரு 13 வயசில் இந்த பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டாக்டர், என் பொண்ணு வந்து வயசுக்கு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சுமே வந்து பீரியட்ஸ் வரல, ஸோ வந்து தள்ளி தள்ளி வருது, 4 மாதத்துக்கு 1 வாட்டி 3 மாதத்துக்கு 1 வாட்டி பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வருது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய்ன்றது வெறும் கர்ப்பப்பை மற்றும் சினைப்பையை சார்ந்த விஷயம் கிடையாது. ஸோ நம்ம பிரெயினில் வந்து ஹைப்போதாலமஸ் அண்ட் பிட்யூட்ரி அப்படின்ற வந்து ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அங்கே இருந்து உங்களுக்கு சுரப்பி சிக்னலிங் வந்து உங்கள் கருப்பை மற்றும் உங்கள் கர்ப்பப்பையை வந்து சிக்னலிங் கொடுக்கும். ஸோ அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய மாதவிடாய் சைக்கிள் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த வயசுக்கு வந்தவங்க உடனே வந்து அந்த HPOA ஆக்சஸ் வந்து மெச்சூர் ஆகிருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2 to 3 years டைம் கொடுங்க. 3 years வரைக்குமே வந்து அந்த ஆக்சஸ் மெச்சூர் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் 3 years மேலேயும் வந்து இந்த மாதிரி தான் இர்ரெகுலராக பீரியட்ஸ் போகுது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து டீனேஜ் குரூப், அதாவது வந்து 13 to 19 வயது வரை உள்ள பெண்களுக்கு எது ரொம்ப காமனான காரணங்கள் இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அடுத்து வந்து தைராய்டு பிரச்சனைகள். இப்போ ரொம்ப ஒரு பெரிய பூமிங்காக இருக்கிறத வந்து PCOS, அதாவது PCODன்னு சொல்லுவோம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஸோ அந்த PCODனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கருப்பையில் வந்து குட்டி குட்டி சிஸ்ட் மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதனால வர அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து தள்ளி தள்ளி போகும். அதுக்கப்புறம் ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உங்கள் மேல் உதடுக்கு மேலே, அதுக்கப்புறம் வந்து உங்கள் தாடைகளில் வந்து அதிகமான முடி வளர்ச்சிகள் இருக்கும், அதுக்கப்புறம் முகப்பருக்கள் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கல் பகுதி மற்றும் கழுத்து பகுதி வந்து ரொம்ப வந்து கனமாக ஆகி ரொம்ப டார்க் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெல்வெட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து நாங்கள் அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த PCODஸுடைய அறிகுறி. ஸோ இந்த மாதிரி PCODஸ் பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, டாக்டர் என் பொண்ணுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து குழந்தை பிறக்காதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது எப்படி வந்து நாங்கள் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இது பயப்பட தேவை கிடையாது. ஆல்மோஸ்ட் 90% வந்து இந்த PCODஸ் வந்து நீங்கள் உங்களை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே வந்து மாறிடும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா என்ன, அதாவது ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஸோ நம்ம ஊரில் விளையிற சாப்பாடு, நம்ம லோக்கல் அண்ட் சீஸ்னல் ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ நம்ம வந்து வெஸ்டர்னைஸ்டாக போய் வெளியூர் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால வர்றது தான் வந்து இந்த PCODஸ். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு, அப்புறம் எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு வந்து 30 to 40 minutes வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் 1 மாதம் ஜிம் போனேன், எனக்கு 1 மாதம் வந்து வெயிட் லாஸே இல்லை, அதனால நான் வந்து ஜிம்ல இருந்து நான் நின்றுட்டேன் டாக்டர், நான் என்ன பண்ணுறது, எனக்கு டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒளியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஜிம்முக்கு தான் போய் வெயிட் கம்மி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து பயிற்சி பண்ணலாம். ஒரு 20 minutes நீங்கள் நடக்கலாம், மீதி உள்ள 20 minutesல வந்து நீங்கள் வீட்லேயே சிம்பிள் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணாலுமே
நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை நீங்கள் டெய்லி பண்ண பண்ண கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். பர்டிகுலராக எக்ஸாம் போகிற பசங்களுக்கு, இப்போ 10th and 12th எக்ஸாம் கொடுக்குற பசங்களோட வந்து அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு வருவாங்க, டாக்டர் ஒன்று மூணு நாளில் வந்து என் குழந்தைக்கு எக்ஸாம் இருக்குது, ஆனால் 1.5 மாதமாக பீரியட்ஸே வரல, எக்ஸாம் டைம் வந்துடுச்சுன்னா வந்து எனக்கு பயமாக இருக்கும், இப்படி வந்து டேக்கிள் பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. சரி, இதுவுமே வந்து ஸ்ட்ரெஸ் தான். நான் சொன்ன மாதிரி நம்ம பிரெயினில் வந்து ஒரு பெரிய அந்த ஆக்சஸ் இருக்கிறதுனால அதுக்குமே வந்து பங்கு வகிக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போனீங்கன்னா அதுவுமே வந்து அந்த சிக்னலிங்கில் வந்து பாதித்து அவங்களுக்கு கட்டாயமாக மாதவிடாய் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்க்கணும். இன்னொரு இப்போ ரொம்ப பெரிய விஷயம் வந்து வெயிட் கெயின். அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால திடீர்னு எடை கூடிடுவாங்க. போன மாதம் வெயிட் பார்த்துருப்பாங்க, இந்த மாதம் வெயிட் பார்க்கும்போது திடீர்னு ஒரு 3 கிலோ 4 கிலோ எடை ஏறியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி சடன் வெயிட் கெயின் ஆர் சடன் வெயிட் லாஸ் இதுவுமே வந்து உங்கள் மாதவிடாய்களில் வந்து மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அடுத்து இந்த பியூபர்ட்டி முடிஞ்சு டீனேஜ் முடிஞ்சு அடுத்து பார்த்தா ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 19 வயதுலேருந்து ஒரு 50 வயசில் உள்ள பெண்ணுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி ஒரு காரணம், அதுக்கப்புறம் தைராய்டுன்னு ஒரு காரணம், அதுக்கப்புறம் ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொலாக்டினும் வந்து பிரெயின்ல இருந்து வர ஒரு சுரப்பி தான். ஸோ ப்ரொலாக்டின் அதிகமாக வந்து சுரந்துச்சு அப்படின்னா உங்கள் மாதவிடாய், அதாவது உங்களுக்கு மந்த்லி சைக்கிள் வந்து தள்ளி போகும். ஸோ அந்த லெவலை பார்த்துக்கணும். ஸோ ரத்த சோகை அதுவுமே இந்தியாவில் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ ரத்த சோகை தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த காசாக இப்போ இருக்கு. ரத்த சோகையும் தைராய்டு தான் மெஜாரிட்டி ஆஃப் த காசாக இப்போ இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள், இல்லைனா வந்து பாலிப் அப்படின்னு சொல்லுவோம், சதை வளருதல், ஃபைப்ராய்டு ஆர் பாலிப்ஸ் கர்ப்பப்பையில் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா உங்களுடைய சினப்பையில் இருக்கிற கட்டிகள், இது மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதுவுமே இல்லாமல் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இன்ஃபெக்ஷன் போய் உங்கள் கர்ப்பப்பை, உங்கள் கருக்குழாய்கள், கருமுட்டைகள்லாம் போய் வந்து பாதிச்சிரும். ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷன் இருந்த உடனே உங்களுடைய மாதவிடாயுமே வந்து கொஞ்சம் தள்ளி போகும், இல்லைனா வந்து ஒரு மாதவிடாய்க்கும் இன்னொரு மாதவிடாய்க்கும் நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிங் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை. அடுத்து எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா பெரிய மெனோபாசல் ஏஜ் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பெரிய மெனோபாசல் ஏஜ் குரூப்னா பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு ஒரு 8 to 10 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஏஜ் கணக்கு வச்சுக்கோம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் இல்லை பால் இல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் எப்படி வந்து இதை கண்டுபிடிப்போம், பயமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாக்டர், நான் வேறு ஏதாச்சும் எக்ஸாமினேஷன் போகணுமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணுவோம், உங்கள் வயிறு எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கட்டி இருக்கான்றதை பார்ப்போம். கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து பிவி எக்ஸாமினேஷன் மேற்கொள்வோம். ஸோ அதில் வந்து கட்டிகள் ஏதாச்சும் இருந்தால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும், கட்டிகளோ இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ரத்த பரிசோதனை எடுத்து பார்ப்போம். ஸோ உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு பார்ப்போம், உங்களுடைய ஹார்மோன் ப்ரொஃபைல்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலராக இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ ஸ்கேனில் வந்து உங்களுக்கு கட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேனில் வந்து தெரிஞ்சிடும், கருப்பை கட்டிகள் ஏதாச்சும் இருந்தால் தெரிஞ்சிடும். இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க, எனக்கு பிசிஓடி இருந்துச்சுன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லைனா வந்து எனக்கு ஃபைப்ராய்டு கட்டியிருந்தால் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு பயப்படுவாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிசிஓடுக்கே நான் சொன்ன மாதிரி 80 to 90% வந்து உங்கள் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே வந்து சரியாகும். கர்ப்பப்பை கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸுமே வந்து அந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை, மாதவிடாய் ரொம்ப அதிகமாக போகலை, எப்பவுமே போல யூஸ்வலாக தான் இருக்குன்ற சமயத்தில் வந்து உங்களுக்கு சர்ஜரி வந்து தேவைப்படாது. மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், கொஞ்சம் மெடிசன்ஸ் வச்சே வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம், அதாவது ஹார்மோன்ஸ் கொடுத்து வந்து நாங்கள் சப்ளிமெண்ட் பண்ணிப்போம். ரொம்ப ரேராக தான் வந்து சர்ஜரி தேவைப்படும். கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் சினைப்பை கட்டிகள் காரணத்தினால மாதவிடாய் பிரச்சனைக்கு மட்டும்தான் வந்து சர்ஜரி வந்து ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் சைக்கிள்ஸ் ஒரு மென்ஸ்ட்ரல் கேலண்டர், ஒரு மென்ஸ்ட்ரல் டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் உங்களுக்கு எப்போ வந்து மாதவிடாய் வருது அப்படின்ற குறித்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு 2 மாதமாகவே இந்த மாதிரி தள்ளி போகுது, இல்லை நான் சொன்ன மாதிரி ஸ்பாட்டிங் மாதிரி வருது, பிரேக் த்ரூ ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வருதுன்னா அப்போ நீங்கள் இமீடியட்டாக வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க.